ஐ நண்பர்களே, இது உங்கள் ஆண்ட்ராய்டு புதுக்கடை பக்கம். நாங்கள் இன்று ஒரு அருமையான ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ற யூடியூப் சேனல் ஆண்ட்ராய்டு புதுக்கடை, அதில் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் இப்போ பார்க்க போகிற வெப்சைட் பற்றி அதில் என்ன விசேஷமானு கேட்டால், நீங்கள் வைபர், வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, வாட்ஸ்கோல், பல அப்படியான பல ஆப்ஸ்களை நீங்கள் பாய்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எந்த அதாவது உங்களோட நம்பர் இல்லாமல் வேறு எந்த நாட்டு நம்பரை கூட உங்களுக்கு இந்த ஆப்ஸ் மூலமாக எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த நாடு, அமெரிக்காவா, லண்டனா, கனடாவா, வேண்டிய நாட்டு நம்பர் உங்களுக்கு இந்த ஆப்ஸ் மூலமாக எடுக்கலாம். எடுத்து உங்களுக்கு அந்த வைபர், வாட்ஸ்அப், ஐஎம்ஓ போன்ற ஆப்ஸ்கள் மூலமாக, வாட்ஸ் கோல் போன்ற ஆப்ஸ்களுக்கு யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ கால் எடுத்துக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, வாங்க நான் இன்றைக்கி அந்த ஆப்ஸை பற்றி பார்ப்போம். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆப்ஸ் தான் நண்பர்களே. இதை லிங்க்கை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது மூலமாக போய்த்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் ப்ளஸ் அண்டு. நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் வாருங்க, ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற அதுதான் அந்த ஆப்ஸு, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதில் ரிவ்யூ பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கு. இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து சைனப் பண்ணி பட்டன், லோகின், சைனப் பண்ணி ரெண்டு இருக்கும். நீங்கள் சைனப்பை கொடுங்க. சைனப்பை கொடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுங்க, இமெயில் ஏதாச்சும் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டிப்பாக @gmail.com சொல்லி உங்களோட பேருக்கு ஏதாச்சும் பேர் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் அதை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றது நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருப்பி எந்தெந்த நாட்டு நம்பர் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் சைன் அவுட் பண்ணணும். சைன் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வலது பக்கத்தில் மூணு கோடு போட்டிக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செட்டின் என்று இருக்கு பாருங்கள், மை ப்ரொஃபைலுக்கு அடுத்தது செட்டின், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் சைன் அவுட் இருக்கு, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஏன் நம்பர் எனக்கு கொடுத்த நம்பரை பாருங்கள். இந்த ஐக்கு 518 309 67 28. இப்போ நான் வேறு நம்பர் எடுக்க போகிறேன் பாருங்கள். செட்டினுக்கு போய் செட்டினில் சைன் அவுட் பண்ணுறேன். சைன் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் புதுசாக நான் நம்பர் எடுக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் லோகின் பண்ணியிருக்கி, சைனப் பண்ணியிருக்கி, சைனப்பை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் பேர் கொடுத்துக்கோங்க, இதில் ஏதாச்சும் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. மற்ற உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் கொடுங்க. நான் சும்மா இதை கொடுக்குறேன். அதுக்கு பிறகு மெயில் கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸும் ஏதாச்சும் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டிப்பாக ஜிமெயில் என்றத கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. @gmail.com சரியா? பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து டிக் மார்க்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெயிலில் பாருங்கள் நெக்ஸ்ட் அண்டிக்கு அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது வேறு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். கிரியேட்டிங் அக்கௌண்ட்டு விழுந்துச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கீழே பாருங்கள் க்ரீன் கலரில் மேபி லேட்டர் அண்டி இருக்கு, அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இதில் வலது பக்கத்தில் மூணு கோடு இருக்கு, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் பாருங்கள் மை ப்ரொஃபைலை பாருங்கள், இந்த மை ப்ரொஃபைலில். அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் மை ப்ரொஃபைலுக்கு மேலில் டெக் டு கெட் யுவர் ஃப்ரீ டெக்ஸ்ட் ப்ளஸ் நம்பர் அண்டி இருக்கு, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட நீங்கள் எந்த கண்ட்ரி நம்பர் எடுக்க போகிறீங்க அந்த கண்ட்ரியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் உதாரணத்துக்கு நியூயார்க்கை கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கோட் கொடுத்திப்பாங்க, இதில் பல கோடு கொடுத்திப்பாங்க, அதில் எது சரி ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெட் கஸ்டம் நம்பரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ இதில் எனக்கு வந்து 585 805 59 61 சொல்லி எனக்கு புது நம்பர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த டிப்பும் நீங்கள் அன்ஸ்டால் பண்ணி இந்த சைன் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு நம்பராக கொடுப்பேன். சில நண்பர்களை இந்த வீடியோ இவ்வளோ தான் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்று மறந்துடாம என்று புது கடையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஸ் மூலமாக இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஓகே, பாய் நண்பர்களே.